ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 38 இன்ச் அளவுள்ள ஒரு கட்டிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். போன டைம் வந்து நான் பிசுறே இல்லாமல் நம்ம எப்படி தைக்கிறதுன்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன், அதுக்கு நல்ல வரவேற்பு கொடுத்தீங்க. இதே போல் நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாத்துக்குமே வந்து எல்லா சந்தேகங்களையும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் கிளியர் பண்ணி வைப்பேன். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என்னோடய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். இப்போ வாங்க, இந்த ப்ளவுஸ் வந்து ஒரு 38 இன்ச் அளவுள்ள ஒரு ப்ளவுஸு. இது கமாண்டில் கேட்டிருந்தீங்க, கண்டிப்பாக இந்த மாதிரி கட் பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா, கட்டிங் போடுற அனைத்து கட்டிங் விதமும் வந்து நம்ம கஸ்டமர் வந்து ப்ளவுஸ் வந்து நம்மள்ட்ட தைச்சி அவங்க வாங்கிட்டு போய் போட்டு பார்த்துட்டு சூப்பராக இருக்குது அப்படின்ற ஒரு ப்ளவுஸுகளை அளவுகளை தான் நான் உங்களுக்கு வந்து கொடுத்துட்ருக்கேன். இப்போ 38 இன்ச் அளவுள்ள ஒரு ப்ளவுஸை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி நான் கொடுத்து அவங்க ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்க அந்த கட்டிங்கை தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். நீங்களும் இதே மாதிரி கட் பண்ணி தைச்சி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோவில் வந்து கட்டிங் வீடியோ மட்டும் வரும், நான் அடுத்த வீடியோவில் வந்து இந்த ப்ளவுஸை வந்து எப்படி வந்து கவர் பண்ணி ஃபுல்லாக ஃபோல்டிங் பண்ணி எப்படி தைக்கிறது அப்படின்றத இன்னும் நிறைய கொஞ்சம் டிப்ஸுகளோடு உங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்போ வாங்க, நம்ம எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா லைனிங் வந்து 1 மீட்டர் எடுத்திருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஓப்பனாக இருக்க சைடு வந்து நம்மளுக்கு ஆப்போசிட்டில் இருக்கணும், அந்த ஃபோல்டிங்காக இருக்க பக்கம் வந்து நம்ம சைடு இருக்க மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ வந்து கீழே வந்து நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா, அதாவது வந்து கொஞ்சம் முன்ன பின்ன இருக்க துணிக்கெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துடணும், அதுக்கு ஒரு கோடு போட்டுக்கோங்க. இப்போ நான் வந்து ஒரு இன்ச் வந்து தையலுக்கு விட்டுருக்கேன். இப்போ இந்த ப்ளவுஸோட ஹைட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் ஒரு 14 இன்ச் அளவு வந்து எடுத்திருக்கேன். தையலோடு சேர்த்து பார்த்தோம்னா 14.5 இன்ச் வரும். மெயின் வந்து நம்ம உயரம் வந்து பார்த்திங்கன்னா 14 இன்ச். இப்போ தையலுக்கு நம்ம 6 இன்ச் இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு, இந்த மாதிரி ஒரு ஸ்கேல் வச்சு ஒரு லைன் பண்ணிக்கோங்க. இது வந்து மெயின் அளவு. அதுக்கப்புறம் வந்து நம்ம தையலுக்கு ஒரு 1/2 இன்ச் விட்டுருக்கோம், அதையும் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கழுத்தோட அந்த அகலம் வந்து பார்த்திங்கன்னா நான் 3 இன்ச் வைக்கிறேன். இவங்களுக்கு பார்த்திங்கன்னா ரெடி அளவு வந்து 2.25, நம்ம 4 இன்ச் சேர்த்து 3 இன்ச், ஷோல்டர் வந்து 3 இன்ச், ஆக மொத்தம் நம்ம வந்து 6 இன்ச் எடுத்திருக்கோம். இவங்களுக்கு வந்து கழுத்தோட அந்த கீழே அந்த லென்த் வந்து பார்த்திங்கன்னா 9 இன்ச், கீழே வந்து 3 இன்ச்க்கு இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்கேல் வச்சு இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து இவங்களுக்கு வந்து ரவுண்ட் நெக் தான் வைக்க போகிறோம், அதுக்கு வந்து இந்த மாதிரி ஸ்கேல் வச்சுட்டு இந்த மாதிரி ரவுண்ட் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு இப்போ ஆம் கோல் லென்த் வந்து பார்த்திங்கன்னா நான் 6 இன்ச் வைக்கிறேன். இந்த மாதிரி 6 இன்ச் வச்சுட்டு நம்ம மேலே வந்து நம்ம மொத்தத்துக்கு 6 இன்ச் வச்சுருந்தோம், அதே 6 இன்ச் கரெக்டாக வந்து நம்ம கீழேயும் 6 இன்ச் வர மாதிரி ஒரு கோடு போட்டுட்டு மார்க் பண்ணிவிட்டு அப்புறம் ஸ்கேல் வச்சு இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்போ வந்து 38 இன்ச்சை வந்து நம்ம 4 வகுக்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா 9.5 இன்ச் வரும். அந்த 9.5 இன்ச்சை மார்க் பண்ணிவிட்டு அதிலேருந்து நம்ம தையலுக்கு வந்து ஒரு 1.5 இன்ச் விட்டு மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு லைன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி லைன் பண்ணதுக்கப்புறம் நம்ம கீழேயும் வந்து அந்த 9.5 இன்ச்க்கு அளவாக ஒரு கோடு போட்டுட்டு அப்புறம் 1.5 இன்ச் நம்ம மார்க் பண்ணியிருக்கிறதுக்கு அளவாக ஒரு கோடு போட்டுக்கலாம். இதுக்கு வந்து நம்ம கீழே டாட் பிடிக்கிற அளவுக்கு 1 இன்ச் விட்டு தான் இருக்குது, நீங்கள் வந்து குழப்பிக்காதீங்க. இப்போ வந்து அந்த 6 இன்ச் டபுளாக அந்த மாதிரி ஆம்கோல் சைடில் அந்த 6 இன்ச் வரதை டபுளாக மடக்கி சென்டர் பார்த்து ஒரு கோடு போட்டுக்கோங்க. இதுக்கு வந்து நான் ஒரு 1.5 இன்ச் அந்த வளைவு வளையிறதுக்கு ஒரு 1.5 இன்ச் வச்சுருக்கேன். ஒரு 1.5 இன்ச் வச்சுட்டு இந்த மாதிரி ஸ்கேலை வந்து கரெக்டாக அந்த மாதிரி வளைவுக்கு தகுந்த மாதிரி வச்சுட்டு இந்த மாதிரி வளைச்சிக்கலாம். ஃபுல்லாக நம்ம இப்போ மார்க் பண்ணி முடித்தாச்சு. இப்போ நம்ம வந்து அந்த கீழே இருக்க அந்த இதெல்லாம் கட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஃபுல்லாக கட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். கீழே வந்து அந்த எக்ஸ்ட்ரா இருக்க பீஸை வந்து நம்ம அப்படி கட் பண்ணி எடுத்துட்டு அதுக்கு மேலே ஃபுல்லாக நம்ம மார்க் பண்ணியிருக்க அளவுக்கு ஃபுல்லாக நம்ம இப்போ பேக் தட்டை இப்போ வெட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நீங்களும் கட் பண்ணி தைச்சி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்லுங்கள். இதே அளவு வந்து ரொம்ப ஹைட்டாக இருக்கவங்களுக்கு பார்த்திங்கன்னா நம்ம 15 இன்ச் கூட நம்ம ஹைட் எடுக்கலாம். இவங்க வந்து இது நார்மலாக இருக்கவங்களுக்கு வந்து இந்த அளவே போதுமானது. நான் இன்னொரு தடவை ரொம்ப ஹைட்டாக இருக்கவங்களுக்கு எப்படி நம்ம மார்க் எடுத்து மார்க் பண்ணி கட் பண்ணுறதுங்கிறத வீடியோவும் நான் போடுறேன்.
பாருங்கள், நம்ம பேக் தட்டை வெட்டி முடித்தாச்சு. இப்போ நம்மளுக்கு அந்த மார்க்கு பண்ணியிருக்க இடத்துலலாம் ஒரு சிசர் கட் போட்டு நம்ம அடையாளப்படுத்தி வச்சுக்கலாம். இப்போ அவ்வளோதாங்க, பேக் தட் வந்து நம்ம வெட்டி முடித்தாச்சு. இப்போ இந்த பக்கம் பேக் வெட்டியிருக்கோம், அது ஆப்போசிட்டில் இருக்க பக்கத்தில் வந்து நம்ம ஸ்லீவ் வெட்டணும். இப்போ இதை வந்து அந்த ஃபோல்டிங் இருக்க பக்கம் வந்து நம்ம பக்கம் இருக்க மாதிரி, ஓப்பன் இருக்க பக்கம் ஆப்போசிட்டில் இருக்க மாதிரி வச்சுட்டு இப்போ நாலாம் மடக்கிக்கலாம். நம்ம நாலாம் மடக்கிறப்ப ரெண்டு கைக்கும் நம்ம சரியாக வந்துடும். இப்போ கீழே வந்து அந்த முன்ன பின்ன இருக்க துணியை வந்து கொஞ்சம் நம்ம ஒரு மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு முக்கால் இன்ச் அளவுக்கு நம்ம அந்த தையலுக்கு விட்டுக்கலாம். விட்டுட்டு இந்த ஸ்லீவோட அளவு பார்த்திங்க அப்படின்னா 6 இன்ச்சு உயரம், அதாவது ஸ்லீவோட உயரம் வந்து 6 இன்ச்சு, தையலுக்கு வந்து நம்ம 6 இன்ச்சு சேர்த்து 6.5 இன்ச்சு வச்சுருக்குறோம். கீழே வந்து இவங்களோட அடிக்கை சுற்றளவு பார்த்திங்க அப்படின்னா 6 இன்ச்சு. இப்போ அதே நம்ம அந்த 6.5 இன்ச்சு மொத்தம் வச்சுருந்தது வந்து இந்த சைடும் நம்ம குறிச்சிக்கலாம். குறிச்சிட்டு அதிலேருந்து ஒரு 3 இன்ச்சு வந்து குறைச்சிக்கோங்க அந்த ரவுண்டு வளைவு போடுறதுக்கொசரம். இப்போ கீழே 6 இன்ச்சு வச்சுருந்தோம், அதிலேருந்து நம்ம 1 இன்ச்சு வந்து எக்ஸ்ட்ரா வச்சாவே போதுமான அளவு. நம்மளுக்கு வந்து 1.5 இன்ச்சு வரணும், இதில் 1.25 இன்ச்சு தான் இருக்குது, பரவாயில்ல, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ வந்து நம்ம ஸ்கேல் வச்சு இந்த மாதிரி நம்ம ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டுக்கலாம். அதாவது நீங்கள் வந்து ஸ்டார்டிங்கில் பழகிறப்ப நீங்கள் இந்த மாதிரி கோடு போட்டு பழகிக்கோங்க, அப்புறம் வந்து நம்ம ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்ம கையிலே நம்ம கரெக்டாக வளைச்சிக்கலாம். மொதல் மொதல் பழகிறவங்க இந்த மாதிரியே நீங்கள் பழகிக்கோங்க. இந்த மாதிரி டபுளாக அந்த டேப்பை மடக்கி பிடிச்சிட்டு நம்ம ஒரு 1.5 இன்ச்சு மட்டும் அந்த மார்க் பண்ணியிருக்க இடத்துலேருந்து ஒரு 1.5 இன்ச்சு போட்டுக்கலாம். மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 இன்ச்சு இந்த மாதிரி வளைச்சி நம்ம கீழே இருக்க மார்க்கோடு கொண்டு வந்து அப்படியே இணைச்சி விட்டுறலாம். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு அழகாக வந்து நம்மளுக்கு அந்த ரவுண்ட் ஷேப் வந்து எடுத்தாச்சு. இப்போ மொதல் வந்து அந்த பகுதியிலேருந்து நம்ம அளவெடுத்ததுலேருந்து அதுலேயும் பகுதி அளவுக்கு நம்ம டேப்பை இந்த மாதிரி மடக்கி பிடிச்சிக்கலாம். கீழே இந்த சைடு வந்து இந்த மாதிரி நான் பாருங்கள் நான் மார்க் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ இந்த உங்களுக்கு மார்க் தெரியணும் அப்படிங்கிறதுக்கொசரம் தான் நான் வந்து அந்த ரோஸ் கலரில் மார்க் பண்ணி காட்டியிருக்கேன் பாருங்கள். இதுக்கு வந்து கீழே வந்து 1/4 இன்ச் கீழேயும், மேலே மார்க் பண்ணியிருக்க அளவுலேருந்து மேலே 1/4 இன்ச் மேலேயும் மார்க் பண்ணிவிட்டு நம்ம 1 இன்ச்சு ஒரு அளவு வச்சு இந்த மாதிரி வளைச்சி கொண்டு வந்துட்டிங்க அப்படின்னா உள் வளைவு வந்து கரெக்டாக வந்துடும். இது நம்ம சாதாரணமாகவே எடுத்துட முடியும். நம்ம புதுசாக பழகுறப்ப இந்த மாதிரி மார்க் வச்சு பழகிறப்ப உங்களுக்கு வந்து ஒன்று போல் வரும், அதனால தான் நான் இப்படி உங்களுக்கு ஆரம்பத்தில் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். நீங்களும் கொஞ்சம் பழகி முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாகவே நீங்களே வந்து ரவுண்ட் பண்ணிக்க முடியும். இப்போ வந்து பாருங்கள், நம்மளுக்கு இந்த பக்கம் வந்து 1.5 இன்ச்சு தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம போதும், 1.5 இன்ச் வேணும், 1.25 இன்ச்னால ஒரு பிரச்சனையும் ஆக போகிறதில்ல. நம்ம இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு இப்போ கட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அந்த கீழே வந்து நம்ம மார்க் பண்ணியிருக்க அளவுக்கு வந்து நம்ம அந்த எக்ஸ்ட்ரா இருக்க பீஸை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். எடுத்துட்டு இப்போ அந்த ஸ்லீவை வந்து அப்படியே நம்ம வெட்ட ஆரம்பிச்சிடலாம். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டு சைடில் இருக்க அந்த பீஸையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு நம்ம மார்க் பண்ணியிருக்க இடத்துலலாம் ஒரு சிசர் கட் போட்டு விட்டுருங்க அடையாளம் தெரியறதுக்கொசரம். இப்போ பாருங்கள், நம்ம வந்து பேக் பீஸை வச்சு நம்ம கரெக்டாக ஸ்லீவ் வெட்டியிருக்கோமான்னு பார்க்கணும். இப்போ வந்து அதுக்கு பேக் தட்டை எடுத்து இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம அந்த தையலுக்கு வந்து நம்ம ஷோல்டர் பிடிக்கிறதுக்கு தையல் விட்டுருப்போம், அந்த தையல்லேருந்து கீழே வச்சு இங்கே பாருங்கள் இந்த மாதிரி கொண்டுட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக வந்து நம்மளுக்கு அந்த மார்க் பண்ணியிருக்க கரெக்டாக இருக்குது. நம்மளுக்கு 1/4 இன்ச் வந்து ஸ்லீவில் கம்மியாக தான் இருந்துச்சு, பாருங்கள் கரெக்டாக நம்மளுக்கு இந்த மாதிரி வந்திருக்கு. நீங்களும் இந்த மாதிரி அளந்து பார்த்துக்குங்க. இப்போ பாருங்கள், நம்மளுக்கு 2 பீஸை மட்டும் இந்த மாதிரி ஸ்லீவில் இருந்து எடுத்து நம்ம அந்த உள் வளைவு போட்டிருக்கோம் இல்லைங்க, அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு 1/2 இன்ச்சுக்குள்ளே தான் வரும். இந்த மாதிரி அந்த இதை கட் பண்ணி இந்த மாதிரி எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், சூப்பராக வந்து நம்ம எடுத்து முடித்தாச்சு. இப்போ அந்த வளைவு உங்களுக்கு தெரியுதுங்களா, இப்போ அழகாக நம்ம கட் பண்ணி எடுத்து முடித்தாச்சு. இப்போ இந்த சைடு ஸ்லீவ் வெட்டியிருந்தோம், இந்த சைடு வந்து பேக் பீஸ் வெட்டியிருந்தோம். இப்போ அதை அப்படியே திருப்பி வச்சு நம்ம கிராஸ் பீஸ் எடுக்கிற மாதிரி இந்த மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ வந்து நேராக இருந்தால் இப்படி போடணும். நம்ம கிராஸ் கட்டிங்னால் அந்த பேக் தட்டை வந்து இந்த மாதிரி கிராஸாக வைக்கணும். இப்போ நம்ம நேர் கட்டிங் தான் போட போகிறோம். நம்ம துணி எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இந்த பக்கம் மாற்றிக்கலாம். மாற்றிக்கிட்டு இந்த மாதிரி பேக் பீஸை இந்த மாதிரி வச்சு நம்ம பேக் பீஸை இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம ஃபுல்லாக பேக் தட்டை ஃபுல்லாகவே நம்ம ஒரு மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா எப்போயுமே நம்ம வந்து பேக்கை வச்சு தான் ஃப்ரண்ட் எடுக்கணும், அதனால தான் இப்போ இந்த மாதிரி வச்சுட்டு
நம்ம ஃபுல்லாகவே மார்க் பண்ணிக்கலாம். நம்ம வந்து பார்த்தோம்னா இந்த ப்ளவுஸை வந்து நம்ம பிசுறே தெரியாமல் தான் தைக்க போகிறோம். ஒரு சிலருக்கு வந்து அந்த வீடியோ பார்த்தவங்க வந்து சரியாக புரியலை, பேக்கும் ஃப்ரண்ட்டும் நீங்கள் எப்படி இணைச்சிங்க, பிசுறலாமா அப்படின்னு சொல்லி புரியலன்னு கேட்டிருந்தாங்க. இந்த வீடியோவில் கொஞ்சம் நான் புரிகிற மாதிரி ஸ்டார்டிங்கிலேருந்தே உங்களுக்கு சொல்லி கொடுக்கலான் இருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி வந்து அந்த ஸ்கேலை வச்சு நம்ம முன்னாடி கழுத்து வரையணும். இந்த பேக் சைடு கழுத்து வந்து கீழே வரை இருக்கும், நம்ம அதனால் அளவு மாறிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு மேலே வரையும் ஒரு ஸ்கேலை வச்சு கொஞ்சம் மேலே கூட சேர்த்து கோடு பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஃபுல்லாகவே நம்ம பேக் தட்டை ஃபுல்லாக நம்ம மார்க் பண்ணி எடுத்துகிட்டு பேக் தட்டை எடுத்துடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கழுத்து தான் முத நம்ம மார்க் பண்ண போகிறோம். இவங்களுக்கு வந்து நான் ஒரு 6 இன்ச் கழுத்து வைக்கிறேன். நம்ம ரொம்ப லோவாக போடுறவங்களாக இருந்தால் நம்ம 6.5 இன்ச் கூட வைக்கலாம். 6 இன்ச்சே வந்து போதுமான அளவாக இருக்கும். இப்போ அந்த 6 இன்ச் இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு நம்ம அழகாக ஸ்கேல் வச்சு இப்போ ரவுண்ட் வளைச்சிக்கலாம். இந்த மாதிரி ரவுண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து மெயின் டாட், அந்த டாட் நிற்கிற இடம் வந்து பார்த்திங்கன்னா அந்த 10 இன்ச்சு, மொத்த டாட் உயரம் பார்த்திங்கன்னா 13 இன்ச்சு. அதாவது வந்து ரொம்ப ஹைட்டாக இருக்கவங்க போடுற மாதிரி இருந்தால் நம்ம வந்து 13.5 இன்ச் கூட வைக்கலாம். அதாவது ஹைட்டை வந்து நம்ம சேர்த்துக்கிட்டு 13.5 இன்ச் கூட வைக்கலாம். இவங்களுக்கு வந்து நான் 13 இன்ச்சு தான் வச்சுருக்கேன். இப்போ வந்து அந்த டாட்டோட அகலம், அகலம் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வந்து நான் வந்து ஒரு 3.75 இன்ச் வந்து அகலம் வைக்கிறேன். நம்ம 4 இன்ச் கூட வைக்கலாம், ஆனால் இவங்களுக்கு ஒரு 3.75 இன்ச் நான் வைக்கிறேன். 3.75 வச்சாவே கரெக்டாக தான் இருக்கும். இப்போ அந்த 3.75 இன்ச்சை கீழே நம்ம மார்க் பண்ணிவிட்டு இவங்களுக்கு வந்து ஒரு 1.5 இன்ச் வந்து அந்த டாட் பிடிப்பமில்ல, அது வந்து நான் ஒரு 1.5 இன்ச் வச்சுருக்கேன். இப்போ மேலேருந்து கீழே வரையும் நம்ம அந்த ஊக்குப்பட்டி சைடு வந்து நம்ம எவ்வளோ குறைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் இவங்களுக்கு வந்து 5.5 வந்து குறைச்சிருக்கேன். கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1.75 இன்ச் வந்து நம்ம மேலே ஏற்றிருக்கோம். இப்போ அதே அளவு இந்த சைடை பார்த்தோம் அப்படின்னம்னா நம்மளுக்கு வந்து ஒரு 5.75 மேலேருந்து ஒரு 5.75 அளவுக்கு வச்சுட்டு இப்போ கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1.5 இன்ச் நம்ம குறைச்சிருக்கோம். இப்போ வந்து இதை அப்படியே லைட்டை வந்து நம்ம அப்படியே வளைச்சி விட்டுறலாம். இந்த மாதிரி வளைச்சி அந்த மேலே இருக்க கோட்டில் வந்து நம்ம அப்படியே இணைச்சிருக்கலாம். இப்போ இதை ஃபுல்லாகவே நம்ம மார்க் பண்ணியாச்சு. இப்போ வந்து அந்த மார்க்கை வந்து நம்ம அந்த 1.5 இன்ச் வச்ச மார்க்கை வந்து இப்படி இணைச்சிக்கலாம். இப்போ இதாங்க அளவு நம்ம ஒரு 3.75 வச்சுருக்கோம். அந்த 3.75 வச்சதுலேருந்து மேலே ஒரு 1.5, இந்த பக்கம் ஒரு 1.75லேருந்து ஒரு 2 இன்ச்சுக்குள்ளே இந்த பக்கம் ஒரு மார்க், அந்த 3 டாட் பிடிக்கிறதுக்கு இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க, சரியாக இருக்கும். இப்போ நம்ம வந்து இந்த சைடில் வந்து நம்ம ஒரு 1/2 இன்ச் வந்து உள் வளைவு, அதாவது அந்த குடஞ்சி வெட்டணும். அதனால் வந்து கீழே வந்து அப்படியே ஒரு 1/2 இன்ச், நம்ம ஒரு 1.5 இன்ச் வச்சு பேக்கை வெட்டியிருந்தோம், இதில் வந்து ஒரு 1 இன்ச் ஒரு 1/2 இன்ச்சை குறைச்சி இந்த மாதிரி ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து சைடில் வந்து நம்ம ஒரு டாட் பிடிப்போம், அதாவது அந்த ஆம்கோல் கிட்ட வர அளவில் ஒரு டாட் பிடிப்போம். அதுக்கு வந்து நம்ம துணி கொஞ்சம் கம்மியாகும், ஒரு 1/2 இன்ச் மட்டும் அந்த பக்கம் சேர்த்து மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ அவ்வளோதான், ஃபுல்லாகவே இப்போ நம்ம வெட்டணும். அதுக்கு முன்னாடி என்னன்னு பார்த்திங்கன்னா, முன்னாடி வந்து இது வந்து கிராஸ் கட் ப்ளவுஸாக இருந்து சாதா ப்ளவுஸாக இருந்துச்சுன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கு வந்து கழுத்து லூஸ் ஆகும். நம்ம அப்படி இருக்க பட்சத்தில் அந்த கழுத்துக்கிட்ட ஒரு 1/2 இன்ச் வந்து கம்மி பண்ணிக்கலாம், 1/2 இன்ச் 1/2 இன்ச் கம்மி பண்ணிக்கலாம். இது வந்து ஸ்ட்ரைட் கட்டிங் தான், இதில் நம்ம 1/2 இன்ச் கூட்டிக்கிட்டால் கூட பிரச்சனை இல்லை. ஆனால் இவங்களுக்கு வந்து நம்ம கூட்டவும் இல்லை குறைக்கவும் இல்லை, கரெக்டாக இருக்கும். அதனால் நான் இப்படியே வந்து மார்க் பண்ணிவிட்டு அப்படி கட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இப்போ ஃபுல்லாக நம்ம இந்த மாதிரி மார்க் பண்ணியிருக்க அளவுக்கு ஃபுல்லாக நம்ம கட் பண்ணி முடிச்சிடலாம். இந்த ப்ளவுஸ் கட் பண்ணுறதுல ஏதாவது டவுட் இருந்தாலும் கேளுங்கள், நான் உங்களுக்கு வந்து நான் கமெண்டில் வந்து நான் ரிப்ளை பண்ணுறேன். இப்போ நம்ம அவ்வளோதாங்க இந்த ப்ளவுஸை வந்து ஃபுல்லாக நம்ம இப்போ ஃப்ரண்ட்டை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நம்ம அந்த கோடு வரையும் தான் அளவு, அந்த கோட்டுக்கிட்ட நம்ம கரெக்டாக வெட்டிடலாம். இவங்களுக்கு வந்து நம்ம கூட்டவும் இல்லை குறைக்கவும் இல்லை, கரெக்டாக இருக்கும் அளவு. இப்போ நீங்கள் வந்து இந்த அளவில் தைச்சு கொடுத்துட்டு அவங்க வந்து எனக்கு கொஞ்சம் பிடிக்கிற மாதிரி இருக்குதுன்னு சொன்னால் நீங்கள் முன்னாடி வந்து கூட்டிக்கோங்க, அதாவது நேர் கட்டிங்க்கு. இப்போ வந்து நம்ம அந்த மார்க் பண்ணியிருக்க அளவுக்குலாம் நம்ம ஒரு சிசர் கட் போட்டு அந்த மார்க்கை வந்து நம்ம அடையாளப்படுத்திக்கலாம். இப்போ 3வது டாட் பிடிக்கணும், அது நம்ம வந்து தைக்கிறப்ப பிடிச்சிக்கலாம். இப்போ இவ்வளோதாங்க அளவு. இப்போ வந்து நம்ம இந்த டாட்டை வந்து கரெக்டாக பிடிச்சி அந்த நம்ம சிசர் கட் போட்டிருக்கதை பிடிச்சோம்னா ஒன்று போல் இருக்கணும், அதை வந்து நீங்கள் கவனமாக பார்த்துக்கோங்க. மேலே வந்து அந்த சைட் போயிருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனால் கீழே அந்த நம்ம டாட் பிடிக்கிற அளவுக்கு ரொம்ப சரியாக இருக்கணும். இந்த மாதிரி நேராக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா கப்பில் எந்த பிரச்சனையும் வராது, நல்லா நீட்டாக இருக்கும் கப்பு. இப்போ நம்ம பேக்கு ஃப்ரண்ட்டு
அந்த உள் வளைவு தெரியுதுங்களா, பேக்குக்கும் ஃப்ரண்ட்டுக்கும் நம்ம ஒரு 1/4 இன்ச் குடஞ்சி வெட்டியிருக்கோம். நான் பட்டி வந்து இப்போ கட் பண்ண போகிறதில்ல. இந்த மாதிரி நம்ம டாட்டை பிடிச்சிட்டு இந்த ஷேப் கொடுக்குது பார்த்திங்களா, நம்ம வந்து டாட் பிடிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து பட்டி வெட்டினோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் உங்களுக்கு இந்த வீடியோ வந்து நான் ஸ்டிச் பண்ணும்போது நான் கண்டிப்பாக வந்து இந்த பட்டியை எப்படி வெட்டுறது அப்படின்னு உங்களுக்கு சொல்கிறேன். அதான் உங்களுக்கும் ஈஸியாக இருக்கும். அப்போ வந்து பேக்கும் ஃப்ரண்ட்டும் வந்து இறங்குறதுக்கும் வாய்ப்பு இருக்காது. நம்ம எப்பயுமே பேக்கை வச்சு தான் ஃப்ரண்ட்டை வந்து நம்ம அளவெடுக்கணும். ஒவ்வொருத்தவங்க வந்து ஃப்ரண்ட்டை வந்து தைச்சிட்டு அதை வச்சு பேக்கில் வந்து நம்ம கட் பண்ணி தைப்போம். அந்த மாதிரி தைக்காமல் இப்போ நான் சொல்கிற மாதிரி நீங்கள் தைச்சிக்கலாம். இப்போ வந்து பாருங்கள், இந்த ப்ளவுஸ் தான் நம்ம தைக்க போகிறோம். அதுக்கு தான் நம்ம இப்போ லைனிங் கட் பண்ணி வச்சுருக்குறோம். இப்போ வந்து நம்ம இதுக்கு அந்த லைனிங்கை மேலே வச்சு கட் பண்ண போகிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த துணி ரொம்பவுமே தாராளமாக இருக்குது. இப்போ வந்து கீழே ஒரு 1 இன்ச் நம்மளுக்கு தேவையில்லை, இருந்தாலும் ஒரு 1 இன்ச் விட்டுட்டே நம்ம கட் பண்ணிக்கலாம். எப்பயுமே கட் பண்ணும்போது நம்ம அந்த லைனிங் அளவுக்கே வந்து கட் பண்ணிடாமல் துணி வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்க மாதிரியே விட்டு கட் பண்ணிக்கோங்க. புதுசாக பழகிறவங்களுக்கு ரொம்பவுமே இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லைன்னா நீங்கள் தைக்கும்போது கொஞ்சம் துணி பத்தலைன்னா அது கொஞ்சம் இதாக இருக்கும். அதனால தான் சொல்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு வந்து நம்ம அந்த ஸ்லீவை வந்து போட்டு இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து துணியை வந்து இதுலேயும் வந்து நம்ம நேராக தான் போட்டு கட் பண்ணணும். நம்ம வந்து லைனிங்கில் வந்து பார்த்திங்கன்னா நேராக தான் கட் பண்ணியிருக்கோம். நான் இது வந்து ஸ்ட்ரைட் கட் ப்ளவுஸு. இதே மாதிரியே நம்ம மெயின் பீஸ்லேயும் வந்து நேராக வந்து நம்ம துணி இருக்கிற மாதிரி பார்த்து கட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இந்த ப்ளவுஸ் முடிகிற வரையுமே பார்த்திங்கன்னா அந்த ப்ளவுஸ் கட் பண்ணது போக மீதி துணியை பூராமே நம்ம ப்ளவுஸ் வந்து தைச்சி முடிகிற வரையும் நம்ம வந்து சூதானமாக வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து நம்ம வந்து அதை பாதுகாப்பாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு கொஞ்சம் துணி எதுலையாக பத்தலை அப்படின்னாலும் நம்ம எடுத்து போட்டுக்கலாம். இல்லை அப்படின்னா நம்ம அதே கலரில் துணி கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். இப்போ வந்து நம்ம இதில் தான் பட்டி வெட்டணும், அதனால் அந்த துணியை நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஒரு நூல் போட்டு கட்டி வச்சுருங்க. மொத்த துணியும் போட்டு நம்ம மொத்தமாக நூல் போட்டு கட்டி வச்சுட்டு நம்ம தைக்கும் போது எடுத்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.